அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். என்னென்னா சாப்பாடு. ஜென்ரலாக நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அரிப்பறியாக டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகிறோம். வயிறு நிறைச்சி சாப்பிட்றதில்ல, பத்துறதில்ல, இல்லை டைம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற நிறைய காரணத்தினால நம்ம இந்த சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்த்துக்கிட்டே வந்துடுறோம். காலையில் சாப்பாட்டை வந்து நம்ம தவிர்த்துடுறோம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக தான் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த அதாவது நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயந்தான். ஒன்றும் இல்லைங்க, ராகி மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவு வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு வந்து கம்மஞ்சோறு வந்து உடச்ச கம்பு வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுங்க. ஆல்டர்னேட் டேஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இப்போ ராகி மாவு இருக்குது அப்படின்னா நைட்டே வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு காய்ச்சி மாவை கூலாக காய்ச்சி வச்சுருங்க. காய்ச்சி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதோட தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது குடிக்கிறதுக்கு வந்து அதிகமான டைமிங்கே எடுத்துக்காது. டக்குன்னு நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை நீங்கள் வந்து ஒரு 1 hour கழிச்சிட்டு நீங்கள் இந்த ராகி கூட குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ எப்போ வேணாலும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு இடையில ஒரு 12 மணி நேரம் கேப் ஆகிடுது, இல்லை 8 மணி நேரம் கேப் ஆகிடுது. அவ்வளோ நேரம் வயிறு வந்து காலியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது அல்சர் பிரச்சனையிலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் லிக்விடாகவும் நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இது இருக்கும். ஸோ இது வந்து ராகி கூழுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மங்கூழ், அதுவும் அப்படி தான். சாப்பாடாக ஆக்கி வச்சுருங்க, குக்கரில் போட்டு விசில் விட்டு சாப்பாடாக்கி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதையும் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லை வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை சட்னி கூட வச்சு நீங்கள் அது செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். இந்த ரெண்டு உணவு முறைகளை ஆல்டர்னேட் டேஸாக நீங்கள் மாற்றி இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம பிரணவயோகா சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவயோகாவுன்னு நெடுந்திருங்கள். நன்றி, வணக்கம்.